வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி தான் ஒரு லாஸ்ட் வீக்காக நினைக்கிறேன், அப்போ தான் போட்ட போல இருக்குது ஒரு வீடியோ. அவ்வளோ ஸ்னோ கொட்டி கிடக்கு அப்படி சொல்லிட்டு, இங்கெல்லாம் நிறைய ஸ்னோ இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் கரைஞ்சி போய் எல்லாம் அந்த மணலை விட கொஞ்சம் பெருசுங்க கல், அந்த சின்ன சின்ன கல்லுங்களாக போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம நடக்கிறதுக்கும் காடி ஓட்டும் போதும் வழுக்காமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இடத்துல வந்துட்டு உப்பு யூஸ் பண்ணுவாங்க. உப்பு வந்துட்டு அது என்வாயிரமெண்ட்டுக்கு நல்லது இல்லை அப்படி சொல்லிட்டு, ப்ளஸ் காடிங்களுக்கெல்லாம் நல்லதே இல்லை, கரை பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆகும் இல்லையா. அதனால் வந்துட்டு ரொம்ப இடத்துல அவாய்ட் பண்ணுவாங்க எங்கள் ஊரில். அதனால் உப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷலி ரொம்ப இந்த ரொம்ப உபயோகிக்கிறோம்ல அந்த பாதையிலலாம் இந்த மாதிரி கல்லுங்க தான் பாய்ப்பாங்க. ஸ்பெஷலி நம்ம இங்கே நடக்கிறதுக்கு நிறைய ட்ராக்கெல்லாம் இருக்கும், அந்த இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி மண் போட்டு இந்த கற்களெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஆளுங்க நடந்து போகிறதுக்கு. இந்த ஹெல்த்துக்காக நடக்கிறாங்க இல்லையா, காலையில் மார்னிங் ஈவினிங் அப்படி சொல்லிட்டு எந்த நேரம் வேணாலும் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி போச்சா. இங்கே இதில் ஒரு என்ன ஒரு மைனஸ்னாக்கா, ஸ்னோ வந்து என்னோடய கூட்டாளிக்கிட்ட பேசினேன், சாரி என் கூட்டாளிக்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஓ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீ அதாவது நம்ம இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க நீ அந்த மாதிரி சொல்கிற எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வர்றதுக்கு அப்படி சொல்லிவிட்டு. அதை நான் சொன்னேன், எந்த இடத்துலையுமே மைனஸோ ப்ளஸ்ஸோ இருக்கும் அப்படி சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது இதெல்லாத்தையும் கூடையே எடுத்துகிட்டு போவோம். இந்த செருப்பு போட்டு நம்ம செப்பல் போட்டு போகிறல, செருப்பு போட்டு போகிறோம் இல்லையா, அதில் எல்லாமே கல்லுங்களாக நல்லா ஒட்டி இருக்கும். அது வீட்டு போகும்போது என்ட்ரன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அந்த கல்லுங்க வந்துட்டு. அதனாலே நான் ஒரு இது மேட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பேன், அயனில் செஞ்ச மேட் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு என்ன ரப்பரில் செஞ்சது, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஒரு ப்ரஷ் ஒன்று வீட்டில் இருக்கும் முன்னுக்கே வச்சுருப்பேன், அது காலு நம்ம செருப்பை வந்துட்டு நல்லா அதில் க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்காக. ஸோ நம்ம அந்த கற்களெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அது என்ன ஆகும்னாக்கா, கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸில் விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த கல் போயிடுச்சுனாக்கா நம்ம நடக்கும்போது காலில் குத்தும். இண்டோ ஷூ ஒன்றும் போடாமல் போனோம்னாக்கா காலில் நல்லா குத்தும். அதனால் இது ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸ், இந்த மாதிரி ஸ்னோ வர டைமில். அதோட சின்ன பிள்ளைங்க இருக்கிற வயிற்றில் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க, நிறைய கல், இந்த மாதிரி சேரு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இழுத்துட்டு போவாங்க பசங்க வந்துட்டு. இப்போ நம்ம பிள்ளைங்க பெருசாகிட்டதுனால தெரிய மாட்டேங்குது, ஆனால் கூட்டாளிங்கெல்லாம் வந்தாக்க நிறைய இந்த மாதிரி அழுக்காக இருக்கும் என்ட்ரன்ஸில் வந்துட்டு, அது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். ஓகேங்களா, இப்படி தாங்க இருக்குது இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு. பாருங்கள், இங்கெல்லாம் கரைஞ்சிட்டே வருது ஸ்னோ வந்துட்டு. இந்த மண் மைனஸ் டிகிரி ஆச்சுனாக்கா மண் நல்லா இறுகி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ளஸ் டிகிரி அந்த மாதிரிலாம் போணுச்சுனாக்கா மண் வந்துட்டு நல்லா என்ன சேறு மாதிரி ஆகிடும் இல்லையா. அதில் பசங்க விளையாண்டுட்டு வரும்போது தான் ஐயோன்னு இருக்கும். இந்த பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது துணியெல்லாம் நல்லா அழுக்காக்கிக்கிட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்பா அந்த 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 பீரியட்லாம் தாண்டி போயாச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும். இப்படி தாங்க இருக்குது இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பாருங்கள், நல்லா கரைஞ்சி போய். இந்த ஸ்னோ வந்துட்டு எங்களுக்கு ஃபெப்ரவரி வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது வரும் அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வர்றதெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஃபெப்ரவரிக்கு அப்புறம் வர்ற ஸ்னோலாம் வந்துட்டு டக்குன்னு கரைஞ்சி போயிடும். அது வரைக்கும் வர்ற ஸ்னோ வந்துட்டு கொஞ்சம் தங்கும், இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஃபியூ டேஸ் ஆகுது தங்கும். நான் இன்னொன்று சொல்லணும் மறந்துட்டேன், அதாவது ஃபெப்ரவரி மாதத்தில் வந்துட்டு எங்கள் ஊரில் ஸ்போர்ட்டு வீக் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வீக் வந்துட்டு லீவ் விடுவாங்க. அப்போ வந்துட்டு நான் ஆரம்பத்தில் நினச்சி எதுக்கு இந்த ஃபெப்ரவரியில் போயிட்டு லீவ் விட்டுட்ருக்காங்களே அப்படி சொல்லிவிட்டு, அப்புறம் தான்
பசங்களோட அப்பா எனக்கு சொன்னார், இந்த மாதிரி என்ன இப்போ இதுதான் கரெக்டான டைமு ஸ்கி பண்ணுறதுக்கு ரொம்ப பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கேட்டிங்கோ ஸ்கீ என்ன பண்ணுறதுன்னு வீட்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்கு தான் கரெக்டான டைமு. அதனால தான் எப்பயுமே ஃபெப்ரவரியில் வந்துட்டு ஒரு வாரம் லீவு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வாரம் லீவு வந்துட்டு ஹோல் ஸ்வீடன் கரெக்டாக விட மாட்டாங்க, அது ரெண்டு இல்லைனா மூணு பாகமாக டிவைட் பண்ணி விடுவாங்க. அதாவது சவுத்து, மிடில், நார்த் அப்படி சொல்லிட்டு டிவைட் பண்ணி அட்லீஸ்ட் ரெண்டு இல்லைனா மூணு அந்த மாதிரி பாகமாக டிவைட் பண்ணி விடுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரே நேரம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு நிறைய பேர் போவாங்க அந்த மாதிரி டைமில் வந்துட்டு. ஸோ எல்லாருமே ஒரே நேரம் போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி டிவைட் பண்ணி லீவை விடுவாங்க. அதனால் என்னாகும்னாக்கா நெரிச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரெயின் புக் பண்ணுறதோ இல்லை பஸ்ஸு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க அந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு என்னங்க தெரியணும், இப்போதைக்கு இந்த சின்ன வீடியோ தான், சின்னது சின்ன வீடியோ சொல்லிட்டு 6 நிமிஷம் நான் பேசிட்டேன். நில்லுங்க, நான் எங்கள் வீட்டில் அந்த ப்ரஷ்ஷை வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா, நில்லுங்க அதையும் காமிச்சிடறேன். பம்கின்னு அப்படியே இருக்குது பாருங்கள், அலுவின்ல உள்ள பம்கின். இதுதான் இது வந்து ட்ரெயினில் செஞ்சுது. இது நான் முதல்லையே இங்கேருந்து போகும்போதே நம்ம கால் நல்லா இந்த மாதிரி அதில் தேய்ச்சிட்டு, அப்புறம் இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது பாருங்கள், இதில் இது நான் எப்பயுமே ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னாக்கா கல்லுங்கள்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு மேட் ஒன்று வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரம் வந்துட்டு நம்ம அழகு பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னாக்கா எது ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாருங்கள் நான் ஒரு வகையில் பாருங்கள் நம்மளுக்கு நிறைய இந்த கல்லுங்க அது இது சொல்லிட்டு இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி பாவிக்கிறதுனால தான் இவ்வளோ இது நம்ம பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்க முடியுது, இல்லாட்டினாக்கா முடியாதுங்க, கஷ்டம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஓகே இது இங்கே நான் ஷூ வைக்கிற இடம் பாருங்கள், நல்லா கல்லுங்களாக இருக்குது. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு மட்டும் டைல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பலக அந்த சைட்டுனாக்கா நம்மளுக்கு பலக உள்ள ஃப்ளோர் இருக்குது. இங்கே வந்துட்டு நான் டைல்ஸ் போட்டிருக்கேன், அதில் வந்துட்டு நம்ம போனோம்னாக்கா டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அடியில் வந்துட்டு ஹீட்டர் இருக்குங்க நமக்கு, தண்ணி இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது தண்ணியாக இருக்கும் இல்லையா, ஷூ வந்துட்டு அதெல்லாம் காஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஹீட்டர் இருந்துச்சுனாக்கா அதோட நம்ம ஷூ எடுத்துகிட்டு கால் தரையில் வச்சோம்னாக்கா அப்படி சூடாக இருக்கும், அதுவும் ஒரு நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணும்போது, ஸ்பெஷலி ரொம்ப கோல்டாக இருக்கும்போது. சரி நண்பர்களே, நம்ம இதோட வீடியோவை முடிச்சுப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் வணக்கம். ஓ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நேற்று பார்க்கும்போது ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு ஆள் கூட இருக்காங்க, அந்த 34வது பேருக்கு வந்துட்டு என்னோடய வாழ்த்துக்கள். இதே மாதிரி நம்ம என்ன இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனிச்சுனாக்கா நல்லது. நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் 50வது பேருக்கு வந்துட்டு ஏதாவது நான் ஒரு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன். அது அந்த கிஃப்டோட வேல்யூ வந்துட்டு பெருசாக சின்னது அது இல்லை, நான் இங்கேருந்து சந்தோஷமாக ஒரு சின்ன கிஃப்ட் அனுப்பி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அந்த 50வது பேருக்கு. 50வது பர்சன் யார் சப்ஸ்கிரைபராக இருக்காங்களோ அவங்களுக்கு. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அதுவரை வணக்கம்.